மக்கள் தொலைக்காட்சி மூலம் தொகுப்பாளராக அறிமுகமானவர் விஜய் சித்ரா அதன் பின்பு சன் டிவியில் ஒளிபரப்பான சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடர் மூலமாக சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார் அதற்கு பிறகு சித்ரா பல தொடர்களில் நடித்திருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலமாகத்தான் மிகவும் பிரபலமானார் இதில் சித்ரா நடித்த முல்லை கதாபாத்திரம் மக்கள் மனதில் எளிதில் பதிந்தது இந்த தொடரில் கதிர் முல்லை ஜோடி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தனர் அதன் பிறகு சித்ரா சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு சென்றார் சுபாஷ் இயக்கத்தில் கால்ஸ் என்ற திரைப்படத்தில் சித்ரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் சித்ரா விதவிதமான ஷூட் எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து வந்தார் சித்ரா ஹேம்நாத் என்பவருடன் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் அவருடன் இருக்கும் போட்டோக்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு வந்தார் ஆனால் ஒரு சில பிரச்சனையால் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி நட்சத்திர ஹோட்டல் அறையில் சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய மரணம் திரையுலகினர் மட்டுமல்லாது தொலைக்காட்சி பார்வையாளர்களையும் உலுக்கியது அவ்வப்போது சித்ராவின் புகைப்படங்களை எடிட் செய்து அவரது ரசிகர்கள் இணையதளத்தில் வெளியிட்டு ஆறுதல் அடைந்து வருகின்றனர் சித்ரா இறந்ததற்கு பின்புதான் வெள்ளித்திரையில் அவர் நடித்த கால்ஸ் படமும் வெளியானது சித்ரா இறந்து ஓராண்டாகியும் அவரது பிரிவை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகர் நடிகைகள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் சித்ராவிற்கு நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இத்தொடரில் மீனா கதாபாத்திரத்தில் நடித்த ஹேமா சித்ராவுடன் எடுத்த வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு உன்னை இழந்து ஒரு வருடம் ஆகிறது ஆனால் பார்க்கும் இடத்திலெல்லாம் நீயே இருக்கிறார் உனக்கான வாழ்வை வாழ நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் இதையெல்லாம் தொடர்ந்து குக்விக்கோமாலி புகழவர்களும் அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பிஜே சித்ரா புகைப்படத்தை பதிவிட்டு மிஸ்யூ மச்சி என்று வருத்தத்துடன் பதிவிட்டிருக்கிறார்